இப்போது நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1. நான் படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. ஹலலூயா. இதில் ஒரே வார்த்தை மாத்திரம் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன், இங்கே ஏறிவா. யோவான் அப்போஸ்தலனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்றால், இங்கே ஏறிவா, ஏறிவா என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஹலலூயா. ஏறுகிறது என்றால் ஒரு கடினமான காரியம் இல்லையா? வேத புஸ்தகத்திலே உட்காரும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் நடக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவர் நமக்கு அநேக செயல்பாடுகளை இந்த பூமியிலே கர்த்தர் செய்து தருகிறார். அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படி செய்தார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலலூயா. உட்கார்ற இடம் எங்கே? உன்னதம். ஹலலூயா. அவரோடு கூட ஓடும்படியாக செய்கிறார். நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏறும்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏறும்படியாக. சொல்லிதான் பாருங்களேன், ஏறும்படியாக சொல்லுகிறார். ஏறுகிறது என்றால் கொஞ்சம் மூச்சு வாங்கும், கால்கள் எல்லாம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்ட கடினமான ஒரு காரியம்தான் ஏறுகிறது என்பது. அந்த யோனத்தான் ஒரு முறை சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகும்போது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த மலையில் ஏறும்போது கால்களாலும் கைகளாலும் தவழ்ந்து தவழ்ந்து ஏறியிருக்கிறார். அப்படியே காலை ஒரு பக்கம் வைக்கிறார், கையை ஒரு பக்கம் வைக்கிறார். அப்படி ரொம்ப கடினப்பட்டு ஏறி போய் தான் சத்துருக்களோடு யுத்தம் செய்து அவருக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்படியா ஏறுகிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான், ஆனால் கர்த்தர் நம்மை ஏறும்படியாகவும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு சில தேவ மனிதர்கள் ஏறினதை குறித்து சற்று தியானிக்கலாம். நாம் அதை முதலாக நாம் பார்க்கும்போது மோசேயை குறித்து சொல்லும்போது அவர் ஏறிக்கொண்டே ஏறினார். ஏறி வரும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக என்றால், அவர் தேவனிடத்திலிருந்து மனுஷருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தம், பிரமாணங்கள், இந்த 10 கற்பனைகளை கற்பலகையிலே 10 பிரமாணங்களே தேவன் எழுதி வைத்திருந்தார். எழுதி வைத்து மோசேயை ஏறி மலையில் ஏறி வா, ஏறி வந்து என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போ என்று அவர் மோசே இடத்துல சொல்லுகிறார். கண்டிப்பாக உணர்த்தி சொல்லுகிறார். அது யாத்ரா புஸ்தகம் 24:1-2 நாம் பார்க்கும்போது, பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். முதல்ல பணிந்து கொள்ளும்படியே சொல்லுகிறார். இத்தனை பேரும் இஸ்ரவேலின் 30, நாதாப் அபிவு என்பவர்கள் ஆரோனின் குமாரர், ஆரோனும் நீயும் வந்து தூரத்தில் நின்று பணிந்து கொள்ளுங்கள். ஏறி வர வேண்டும், ஏறி வந்து தூரத்தில் நின்று பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம், ஜனங்கள் வர வேண்டாம், ஆனால் மோசே தனித்து மாத்திரம் ஏறி வர வேண்டும் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறுகிறார். அப்படியாகவே மோசே செல்லுகிறார். இவர் மற்ற எந்த ஜனமும் அந்த மலையை சுற்றிலும் கூட நடந்து வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, யார் இந்த மலையின் சமீபமாய் வரக்கூடாது, ஜனங்கள் யாரும் வரக்கூடாது. ஆனால் இவங்க இத்தனை பேரும் வரலாம். ஆரோன், மோசே, நாதாப், அபியூ, அந்த இஸ்ரவேலின் 70 பேர், இத்தனை பேரும் வந்து கர்த்தரை பணிந்து கொள்ளலாம், ஆனால் மோசே மட்டும் சமீபமாய் வரலாம், ஏறி வர வேண்டும். மோசே விசேஷமான தேவ மனிதன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்,
அவர் இந்த ஜனங்களை நடத்தி செல்லும்படியாக தேவனிடத்திலிருந்து எல்லா வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு அவர் நடத்தி கொண்டே தேவனுடைய வார்த்தையின்படியே நடத்தி கொண்டே வருகிறார். இனி இந்த ஜனங்கள் கை கொள்ளும்படியாக பல கற்பனைகள் அவர்களுக்கு தேவை, கட்டளைகள் தேவை, அதை கொடுக்க வேண்டும். ஜனங்கள் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை, மோசேயை தான் ஏறி வரும்படியாக சொல்லுகிறார். மோசே ஏறி வந்து தேவனை தரிசித்து அந்த கற்பலைகளை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத வசனம், வேத புஸ்தகம் எவ்வளோ விலையேறப்பெற்றது. தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார், நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார், படிக்கும்படியாக தந்திருக்கிறார். இதை வாஞ்சியாய் படிக்க வேண்டும், கருத்தாய் படிக்க வேண்டும். அன்றைக்கு மோசே மாத்திரம் தேவனிடத்தில் ஏறி வந்து அதை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் யாவரும் ஒரு சின்ன குழந்தை கூட படிக்கிற அளவுக்கு இதுக்கு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத பிரமாணங்கள். ஹல்லேலூயா. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்தை படிக்காமல் இருந்து விடாதீர்கள், வசனத்தை அந்நிய காரியமாக விட்டு விடாதீர்கள். வசனத்தை படித்து இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நமக்கு அநேக ஏதுக்களை இந்த பெண்கள் ஆராதனையிலே செய்து தந்திருக்கிறார்கள். அதை அப்படியே செய்யுங்கள். கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், படியுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள், கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். உங்களுக்கு வேத அறிவு பெருகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனம் உங்களுக்கு போதித்து நடத்தும். வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருண்டு கிடக்கிறது, இதில் வெளிச்சம் தடுகிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வார்த்தையை நீங்கள் படித்து மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தின் படியே ஜீவிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். படிக்கிறது மட்டுமல்ல, பரீட்சை எழுதுகிறது மட்டுமல்ல, இருதயத்தில் பதிக்கிறது மட்டுமல்ல, இந்த வசனம் நம்ம போதிக்கும் போது அந்த போதனையின் படியாகவே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். நான் முந்தி கூட சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, அதற்குரிய கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் பாருங்கள், இந்த மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் ஏறி போகிறார். அந்த 24:15 மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. மோசே மலையின் மேல் இப்போது கர்த்தர் சொன்னபடியே ஏறுகிறார், இன்னும் ஏறுகிறார். மற்றவங்கெல்லாம் கீழே நின்றுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வரலாம், அப்புறம் அவங்க வர முடியாது. மோசே ஏறி வருகிறார். மோசே தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர். இப்போது கர்த்தரிடத்தில் ஏறி வரும்படியாக அவர் அந்த மலையில் ஏறி வருகிறார். அப்போது ஒரு மேகம் அவரை மூடிக்கொண்டது. தேவனோடு நெருங்க நெருங்க இந்த மேகம் பரிசுத்தாவியானவருடைய மேகம் அவரை மூடிக்கொண்டது. அந்த மலையை மூடினது மட்டுமல்ல, மோசேயும் அந்த மேகம் மூடிக்கொண்டது. இப்போ மோசே அங்கே 6 இருக்கிறார். 7 அந்த கொடுமுடியில், மலையின் கொடுமுடியில் ஏறுகிறார். அந்த உன்னதத்துக்கு வந்து விட்டார். வந்தது மட்டுமல்ல, அவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் ஏறி வந்து அவர் இரவும் பகலும் தேவனை தரிசித்து தேவனோடு கூட இருக்கிறார். அந்த மலையின் நடுவிலே பிரவேசித்து மலையிலே, கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 மலையில் இருந்தான். அப்போ மலையில் அங்கே இருக்கிறது யாரு? இருக்கிறது யாரு? தேவன் இருக்கிறார். தேவ மகிமை இருக்கிறது, ஆவியானுடைய மேகம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்களா, அந்த 17 மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அவங்க கீழே இருந்து பார்க்குறாங்க, அந்த மகிமையின் மேகம் அங்கே மூடி இருக்கிறது, பட்சிக்கிற அக்கினி, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது போல் அந்த மேகம் மலை முழுவதுமாக அவர்களுடைய கண்களுக்கு தென்படுகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், இங்கே மோசே உள்ளே வந்து விட்டார், மலையிலே வந்து விட்டார், மேகத்துக்குள்ளே வந்து விட்டார், அந்த அக்கினிக்குள்ளே அவர் காணப்படுகிறார். அவருக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவம் கிடைத்தது. ஹல்லேலூயா.
பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வசனத்தை சபைக்கு சொல்லும்படியாக தேவனுக்கு சொல்லு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக சும்மா வந்து நிற்கிறதில்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து தேவனை தரிசித்து தேவன் சொல்லுகிற வெளிப்பாடுகளை பெற்று தேவன் தருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மட்டும்தான் சபையில் வந்து சொல்ல முடியும். அறிவு ஞானம் திறமை இதை கொண்டு வேத வசனத்தை போதிக்க முடியாது. ஆவியானுடைய பலத்தை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை அவள் பிரத்யட்சமாக பேசுகிறாள். அது சபையிலே பலன் செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நடுவிலே அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே தேவ ஊழியக்காரர்கள் சபையிலே போதிக்கிற போதகர் போதிக்கிற வசனங்களை நீங்கள் கருத்தாய் கேட்டதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இது ஏன் இப்படி சொல்கிறாரு, இந்த வசனம் எதுக்கு, இதுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணுமா, இதை நான் கை கொள்ள வேணுமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. வசனம் வசனம் கர்த்தர் சொன்னது. அது தாங்களாக எடுத்து எந்த காரியத்தை அவர்கள் பேச மாட்டார்கள், சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது, அது கை கொள்ளவும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை போதிக்கிறார்கள், அந்த வசனத்துக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்த படிவீர்களானால் அது உங்களுக்கு அந்த வசனம் பலன் செய்யும். அல்லேலூயா. அப்படியாய் மோசே தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு உன்னதமானது. ஹல்லேலூயா. அப்படி அவர் அந்த மலையில் ஏறி அதை பெற்றுக்கொண்டார். அவர் தேவன் அவருக்கு அந்த கற்பலகையிலையும் கொடுத்தார். அவர் கொடுத்து கீழே இறங்கி வருகிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அது அதாவது 24:13 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து இங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியாய் கர்த்தர் அந்த கற்பலைகள் ரெண்டு கற்பலைகளே கொடுத்தார். கொடுத்தது அவர் கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வருகிற நேரத்தில் அவர் அந்த தேவனிடத்திலிருந்து 40 நாள் இரவும் பகலும் இருந்து அதை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கீழே வந்து பார்க்கும்போது இங்கே பயங்கர நடன கழிப்பு, ஆடல் பாடல் சத்தம் பயங்கரமாய் நடக்கிறது. தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிவிட்டார்கள், விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை மோசே பார்த்தான், தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. அவருக்கு ஒரு சுயம் எழும்பி விட்டது அவரிடத்துல. இவ்வளவு நேரம் 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த மலையை கடினமாக ஏறி அவர் கற்பலகைகளை தேவன் எழுதி கொடுத்த தேவன் உண்டாக்கின கற்பலகை, தேவன் எழுதின அவருடைய விரலினாலே எழுதின எழுத்துக்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருக்கு மிகவும் அதிர்ச்சி ஆகிவிட்டது, வேதனை அடைந்து. அவர் ஒரு மனுஷன் அல்லவா, அவருக்கு சுயம் எழும்பி விட்டது, கோபம் வந்து விட்டது. கற்பலைகளை மலையின் அடியில் உடைத்து போட்டார், அது செய்யக்கூடாது செய்து விட்டார். அவருக்கும் வேதனை தாங்க முடியவில்லை. எத்தனையோ நேரங்களிலே கர்த்தருடைய கோபத்தை தணித்தவர் மோசே. கர்த்தர் கோபமாக இந்த ஜனங்களை விட்டுவிடு, நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் மோசேப்பை குறுக்க நிற்கிறார். அழிக்க வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, உங்கள் மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர், வழியிலே அழைத்து போட்டால் ஜனங்கள் புறஜாதி ஜனங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தைத்தியர் என்ன சொல்லுவாங்க. தேவனுக்கு அந்த வல்லமை இல்லாததுனாலே வழியிலே கொண்டு போய் அழைத்து போட்டார் என்று சொல்லுவார்கள் என்று அவர்கள் அவருடைய கோபத்தை மோசே தணித்திருக்கிறார். இப்போது அவருக்கு கோபம் வந்தபோது தேவன் கொடுத்த கற்பலகைகளை உடைத்து போட்டார். கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், இங்கே உனக்கு நான் மறுபடியும் அந்த அது இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, மறுபடியும் நீ ஒரு கற்பலகை ரெண்டு கற்பலைகளை நீ இழைத்து கொண்டு மலை இடத்துல என்னிடத்தில் ஏறி வா என்று மறுபடியும் சொல்லுகிறார். அது 34 அதிகாரத்தில் அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனம் 34:2, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே வந்துரு, நீ ஆயத்தமாகு, ஆயத்தமாகி விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகணும்.
சீனாய் மலையில் ஏறு, மறுபடியும் ஏற வேண்டியது இருக்கிறது. இது மோசே இடத்துல வந்த தவறினால் அவன் மறுபடியும் ரெண்டாம் முறையும் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இதில் ஏறுகிறார், கர்த்தர் சொன்னபடியே இந்த மோசே செய்கிறார், ஏறி தேவ சமூகத்தில் அங்கே வந்து நிற்கிறார். அப்போது பாருங்கள், அது அப்போது ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மலையின் அடிவாரத்தில் யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, ஒருவரும் வரக்கூடாது, நீ மாத்திரம் என்னிடத்தில் ஏறி வா என்று சொல்லி அவரிடத்தில் தன்னுடைய நாமத்தை கூறுகிறார். இதுதான் தேவனுடைய பெரிய அன்பு இரக்கம். அதாவது மோசே இடத்தில் தவறு வந்தது, அவர் உடைத்து போட்டார், உடைத்து போட்டதை மறுபடியும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய தயவு. அதாவது 34:5 பார்க்கும்போது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். தன்னுடைய நாமத்தை அவர் கூறுகிறார். என்ன நாமம் என்றால், கர்த்தர் அவனுக்கு, அதாவது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். தன்னை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உனக்கு ஒரு தண்டனை போல ஒரு காரியத்தை செய்து தந்துவிட்டாலும் நீ செய்ய வேண்டிய காரியம் இல்லையா, அவன் உடைத்து போட்டபடினாலே மறுபடியும் அவர் கற்பலைகளை இழைத்து கொண்டு மறுபடியும் அங்கே ஏறி போகிறார். போகும்போதும் கர்த்தர் தன்னுடைய காரியத்தை தன்னை குறித்து சொல்லும்போது 6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் சத்தியமுள்ளவர், ஆனால் அவரிடத்தில் சத்தியத்தின் நடுவிலும் தயை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் சில நேரங்களில் குறை குற்றங்கள் வருகிறது அல்லவா, கீழ்ப்படியாமைகள் வருகிறது அல்லவா, நாம் ஒரு குற்றமனப்பான்மையோடு சில நேரங்களில் காணப்படுகிறோம். அந்த குறைகள் நிமித்தமாக நம்முடைய உள்ளம் குத்தி கொண்டே இருக்கிற, இந்த தவறை பண்ணினாய், நீ பேசினது தப்பு, நீ நடந்தது தப்பு, நீ செய்தது பார்த்தது எல்லாம் தவறு இருக்கிறது. தவறு இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக வருகிறது. இந்த தவறுகளை அவரிடத்துல ஒத்துக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் இந்த தவறுகளோடு நடந்து கொண்டே அதை சுமந்து கொண்டே திரிவோமானால், நம்முடைய இந்த குற்றங்களோடு குறைவுகளோடு ஜீவிப்போமானால் கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் அதை நமக்கு எச்சரிக்கிறார். அவர் இரக்கமும் அன்புமுள்ளவராக பரிவாக இருந்துதான் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. இதற்கு போவதற்கு, கர்த்தரிடத்தில் செல்லுவதற்கு தயங்கக்கூடாது. நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுவதற்கு தயங்கக்கூடாது. அவரிடத்துல போய் நீதி நியாயமும் பேசவும் கூடாது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாம்சத்தில் இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், பல தவறுகள் பல குறைகள் பேச்சில் வருகிறது, செய்கையில் வருகிறது, கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொய்யான வார்த்தைகள் வருகிறது. இதெல்லாம் நமக்கு அப்படி அதை செய்து அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம்னா பரிசுத்த வாழ்க்கை இழந்து போய்விடுவோம். பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் போய்விடும். இந்த பரிசுத்தத்துக்கு இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. ஆகையினால நாம் பரிசுத்தம் அடைவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் நல்லா ஜோம் பண்ணுறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், கைத்தட்டி பாட்டு பாடுகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நிறைய என்ன குற்றங்களோடும் குறைவுகளோடும் வந்து நிற்கிறோம். அதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே, இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்குவதற்கு நாம் கேட்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தன் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். யாரானாலும் சரி, மோசே இவ்வளவு தேவனுடைய மனுஷனாக எல்லா எத்தனையோ காரியங்களே தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செம்மையாக செய்து கொண்டு வந்தாலும் ஒரு சிறு தவறு வந்தபோது கர்த்தர் கண்காணாதவர் போல இருக்கவில்லை. அல்லேலூயா. அவர் மோசே தான், தேவனுடைய ஊழியக்காரர் தான், அவர் பெரிய மனுஷன்தான்.
தேவனை தரிசித்தவர். முகமுகமாய் ஒரு முறை கண்டுதான் அந்த பலகையை வாங்கி கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் உடைத்த காரியத்தை நீ செய்தது சரிதான், இருக்கட்டும், பரவாயில்லைன்னு அவர் விடலை. ஹல்லேலூயா. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் 20 வயசு விசுவாசி, 50 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டேன், நான் ரொம்ப காணிக்க கொடுக்குறேன், நான் ஓயாமல் ஜபிச்சுட்டே இருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருக்கு பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. நம்முடைய நீதியை அங்கே வெளிப்படுத்த தேவையே இல்லை. குற்றம் குற்றம்தான், தவறு தவறு தான். இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அப்புறம் மறுபடியும் அவர் இந்த தன்னுடைய நாமத்தை மோசைக்கு கூறிவிட்டு அவர் மோசை இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஏறிவா, ஏறி வந்து மறுபடியும் நீயே எழுது என்று சொல்லுகிறார். கற்பலகையில் யார் எழுதணும்? மோசை எழுதணும். முதல்ல கொடுத்த கற்பலகை எப்படிப்பட்டது? தேவனே அந்த கற்பலகையை உண்டாக்கி இருந்தார், அதில் அவரே எழுதியிருந்தார். அதை அவன் இலவசமாக பெற்றுக்கொண்டு வந்து கஷ்டமில்லாமல் பெற்று கொண்டு வந்தான். இப்போது கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பலகையும் ரெண்டு கையில் தூக்கிக்கிட்டு அந்த ஏறுறான். சும்மா ஏறுறதே கஷ்டம், கற்பலகைன்னா அது நல்லா வெயிட்டாக இருந்திருக்கலாம். அந்த அதை தூக்கிட்டு அவர் ஏறி போகிறார். கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்கிறார். ஏறி போய் இவரையே எழுத சொல்லுகிறார். யாரை? மோசேயை எழுத சொல்லுகிறார். மோசே எழுதி மறுபடியும் அவர் 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருந்து அதை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அந்த தேவனோடு இருந்த நேரங்கள் அவருக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது. இதை ரொம்ப கவனிக்கத்தக்கது. தேவனோடு செலவிடுகிற நேரம் மிகுந்த ஆசீர்வாதமான நேரம். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படும், நம்முடைய முகம் பிரகாசிக்கப்படும். மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு மோசேயுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன உண்மை பார்க்க எங்களுக்கு முடியல, உங்களுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது. காரணம் என்ன? தேவ சமூகத்தில் இருந்தபடியினாலே. நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி சேர சேர, அவரோடு சேர சேர நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அதை கர்த்தர் அந்த பிரகாசத்தை அவர் நமக்கு தருகிறார். இந்த 2 கொரிந்தியரில் ஒரு வசனம் உண்டு, 3:18 என்று நினைக்கிறேன். யாராவது படிக்க முடியுமா? ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் மறுரூப சாயலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். இன்னைக்கு மகிமை அடைந்து விட்டோம், அதோட நின்று விடுகிறது அல்ல. மறுபடியும் இன்னும் மகிமை அடைய வேணும், இன்னும் பரிசுத்தம் அடைய வேணும், இன்னும் உன்னதமான அனுபவத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த மலையை ஏறும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இடத்துல சொன்னார், மலை ஏறிவா. இன்னைக்கும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார், ஏறிவா என்று. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஏறி செல்ல வேண்டும். எப்படி ஏறி செல்லுகிறது? அந்த மோசை ஏறணுமான மலை ஏற முடியுமா? முடியாது இல்லையா? இன்றைக்கு நாம் ஜபத்திலே கொஞ்சம் ஏற வேண்டும், ஜபத்திலே ஏறி செல்ல வேண்டும், ஆவியிலே களி கூர்ந்து மகிழ வேண்டும், ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். அதுதான் ஆவியிலே நிரம்பி அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. அன்று மோசே 40 நாள் இரவும் பகலும் இருமுறை போயிருந்து அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து கர்த்தரோடு நாம் நெருங்கி வருகிறோம். இது போதாது, இன்னும் அதிகமாக ஏற வேண்டும், இன்னும் அந்த மலையிலே ஏறி ஏறி செல்ல வேண்டும், ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து அவரோடு நெருங்க வேண்டும், அவரோடு சேர கிட்டி சேர வேண்டும், நெருங்க வேண்டும். இனி எப்ரேயில் 4:16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ரேயர் 4:16. ஆமேன். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேர கடவோம். ஹல்லேலூயா. நாம் தயங்கி கொண்டு நிற்கக்கூடாது.
கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் பழக வேண்டும். இன்றைக்கு நம்மோடு நெருங்கி பழகுகிற ஒருத்தங்க நம்மகிட்ட பேசாமல் இப்படி போயிட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி படபடபடபடன்னு நடிக்கும். அவன் ஏன் என்ன பார்க்கலை, ஏன் பேசலை, என்ன ஏன் இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அங்கலாய்ப்பீங்க இல்லையா. தேவன் வந்து அந்த மோசே இடத்துல பேசும்போது முகமுகமாயும் பேசினார், சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினார், உட்கார்ந்து பேசியிருக்கிறார். அவர் சமூகத்திலே அப்படியே இருந்திருக்கிறார், புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. இன்றைக்கு அதை காட்டிலும் மேன்மையான அனுபவத்தை சிலுவையிலே கர்த்தர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் மூலம் கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். அது ஆகையினாலே தான் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிற காரியம். சபையிலே நீங்கள் வரும்போது மட்டுமல்ல, தனித்து ஜபிக்கிற நேரங்களிலும் உங்கள் குடும்ப ஜபங்களிலும் கூட ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி மகிழ வேண்டும். கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருவார், இனி நடக்க வேண்டிய சம்பவங்களை வெளிப்படுத்தி தருவார், உங்களோடு பல ரகசியங்களை பேசுவார். இதற்காக கர்த்தரோடு நெருங்க வேண்டும். இந்த எபிரேயரில் சொல்லும்போது தைரியமாய் சேரக்கடவும். இந்த கிருபாசன தண்டையிலே பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோடும் இருந்த தூபவர்க்கத்தோடும் அவர் வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு பிராயசித்தம் அநேகம் செய்து கொண்டு தான் அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் மாத்திரம்தான் போக முடியும். இன்றைக்கு நாம் எல்லாரும் போகலாம் அங்கு. அல்லேலூயா. யாவரும் போகக்கூடிய வாசலை சிலுவையின் மூலம் கர்த்தர் நமக்கு திறந்து தந்திருக்கிறார். இந்த திரைச்சீலை சிலுவை மரணத்தில் கிழிந்து போய்விட்டது. அல்லேலூயா. தைரியமாய் சேரலாம், தைரியமாய் சேரலாம். இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் எப்படி ஜெபம் பண்ணுறது, இந்த தப்பு பண்ணிட்டேன் எப்படி ஆராதனைக்கு போகிறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் போகணும். முதல்ல என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதற்காக நீங்கள் தவறு செய்துட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை. வந்துட்டு உணர்த்தப்படுறீங்க, அதை மறைக்கக்கூடாது. அப்படியே தேவ சமூகத்தில் வரணும், ஜபத்தில் கர்த்தட்டத்தில் சொல்ல வேண்டும், ஆராதனையிலே வந்து அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜபித்து அந்த கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தைரியமாய் வர வேண்டும். கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியாக இருக்கிற கர்த்தரால் ஆவியிலே நிறைந்து நிறைந்து தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா? புரிகிறதா? அல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். நீங்கள் இதை செய்ய வேண்டும். பரிசுத்தாவியில் நிரப்பப்படும் போது ஏதோ ரெண்டு அந்நிய பாஷை பேசி மாத்திரம் விடுகிறேன்னு நினைக்கக்கூடாது. ஆவியில் நிறைந்து களி கூர்ந்து மகிழ்ந்து ஆவியானவருக்குள்ளே நாம் மகிமை அடைய வேண்டும், மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு தேவ மனுஷன் மலையில் ஏறினதை குறித்து நாம் பார்க்கலாம். நம்ம யாவருக்கும் தெரிந்த சம்பவம்தான். ஒன்று ராஜாக்கள் 18:42. ஒன்று ராஜாக்கள் 18:42. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறி, சிகரம்னா அந்த கடைசி பாகம் இல்லையா, அந்த சிகரம். மலை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிகரம், ஒரு கொடுமுடி போல் அப்படி சிகரம் உயரமாக இருக்கும். அந்த சிகரத்தில் அவர் ஏறிவிட்டார். ஏறி கர்மேல் மலையின் சிகரத்தில் ஏறினார். ஏறி அவர் என்ன செய்கிறார் என்றால் தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. எவ்வளோ கடினமான ஒரு காரியம். நம்முடைய முகம் எங்கே படணும்? முழங்காலில் பட குனிந்து அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சமுத்திர மார்க்கமாய் போய் பார் என்று சொல்லுகிறார். 7 முறை பார்த்து உள்ளங்கை மேகம் அது வரும் வரைக்கும் அவர் அப்படியே அந்த கொடுமுடியில் இருந்து கொண்டிருக்கார், அந்த சிகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், ஜபித்து கொண்டே இருக்கிறார். அவர் மிக கடினமான ஒரு ஜபம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதற்காக இந்த ஜபம்? தேசத்திலே பாவம், அநியாயம், அக்கிரமம் பெருகி கொண்டே வருகிறது. விக்கிரகான ஆராதனை பெருகி கொண்டு வருகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள்
பெருகி கொண்டு வருகிறார்கள். பாகாலுக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகள் பலிபீடங்கள் எல்லாம் தேசம் எங்கும் நிறைந்து கிடக்கிறது. இதை பார்த்தார் எலியாவுக்கு பொறுக்க முடியவில்லை. அவர் ஜோமனினார். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. மறுபடியும் மழை பெய்யும்படியாக ஜெபிக்கிறார். 3 வருஷம் 6 மாதத்துக்கு பிறகு மழை பெய்யும்படியாக எலியா இப்படி பலவந்தம் பண்ணி தன்னையே ஒறுத்து அந்த சிகரத்தில் ஏறி போய் ஜெபிக்கிறார். எவ்வளோ கடினமான ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். எதற்காக என்றால் தேசத்துக்காக. தேசத்தின் அவல நிலையை பார்த்து, விக்கிரகாராதனை பார்த்து, ஆட்சி பீடத்தில் அக்கிரமம், அநியாயம், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், விக்கிரக பாகாலுக்கு செய்யப்படுகிற ஆராதனைகள், பலிபீடங்கள் எல்லாம் பெருகி வருகிறபடினாலே அவர் அப்படியாய் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளங்கை மேகம் வந்து விட்டது. உள்ளங்கை மேகம் வந்த உடனே ஆகாபடத்தில் போய் எலியா சொல்லுகிறார், போய்விடும், பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது, ரதத்தை பூட்டிட்டு ஓடிடும் அப்படின்னு சொன்னார். அவர் ஓடுறதுக்குள்ளே இவரும் அறைய கட்டிக்கிட்டு ஆவியின் பலனோடு நடந்து வந்து சேர்ந்து விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலும் காணப்படுகிற இந்த பரிதாப நிலைமைகளை நாம் கண்ணாலே காண்கிறோம். அங்கங்கேயே விக்கிரக கோயில்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு வருகிறது. லட்சம் பணத்துக்காக பணத்தை செலவு பண்ணி என்னது பொன்னினாலும் வெள்ளியினாலும் என்னென்னமோ அலங்காரம் பண்ணி இதுதான் தெய்வம் என்று அங்கங்கே வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலை வழிபாடு இந்த நாட்களே பெருகி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமான ஜெபம் அல்ல. நம்முடைய முகம் முழங்காலில் படும்படியாக இந்த சிகரத்தில் ஏறி, அந்த உன்னதத்தில் தேவ சமூகத்தில் ஏறி முழங்காலில் நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன செய்றீங்களா? செய்யலாமா? இதுவரைக்கும் செய்தது உண்டா? இனியாவது செய்வதற்கு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. இந்த ஜெபத்துக்காக உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. 26ஆம் தேதி நடக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக வாருங்கள். அங்கு தேசத்துக்காக அழுது புலம்பி போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப நாளாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் அன்னைக்கு வீட்டில் இருக்காதுங்க. இங்கே வேன் போகுது. உங்களுக்கு எந்த நேரத்தில் வர முடியுமோ வாங்க. அந்த வேன் போகிற நேரத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டு வாங்க, வந்து ஜெபியுங்கள். இந்த பிக்னிக் போகணும், அங்கே வேறு எங்கேயாவது சுற்றுலா போக வேண்டும் அப்படின்னா எவ்வளோ உற்சாகமாக கிளம்புவீங்க இல்லையா? இது ஜெபம் பண்ணும்படியாக, அழும்படியாக, தேசத்துக்காக புலம்பும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மலையில் ஏறி இந்த எலியா ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஒரு ஆவியை தேவன் உங்கள் மேலே ஊற்றுவாராக. இந்த கிருபையை ஊற்றுவாராக. அந்த பலனை தருவாராக. தேவன் தருவாராக. ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இயேசு அந்த பாருங்க, இந்த கடைசி நேரத்தில் அந்த மரண வேதனையில் அவர் சீஷரிடத்தில் போய் சொன்னார், துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தினார். இப்படியாய் அவர் இருக்கும்போது அவருக்கு அவர் பலவீனப்பட்டு ரொம்ப வேதனையோடு, பெருமூச்சோடு, அங்கலப்போடு அவருடைய இந்த சர்வலோகத்தின் பாவமும் பாரமும் சாபமும் மரண பயமும் எல்லா காரியமும் அவர் மேலே வந்து சுமத்தப்பட்டபடினாலே அவர் தாங்க முடியாமல் அப்படி துடித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆனால் சீஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற திராணி அவர்களுக்கு இல்லை. அவர்களை குறை சொல்லவும் முடியாது. அவர்களுக்கு ஒன்றும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் அவர் தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படியா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்மிடத்தில் பலன் இல்லை. நம்மிடத்தில் பலன் இல்லை. மாம்ச பலம் ஒன்றுக்கு உதவாது. ஆவியானவரும் நம்ம கொஞ்சம் பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் ஜெபிக்கிறோம், கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். இது போதாது. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் போராட வேண்டும். ஏன்னா தேசம் பரிதாபமான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த அந்த பாவத்தின் விளைவினாலே சாபங்கள், மரணங்கள். நம்முடைய தலைமை போதும் அதை அடிக்கடி சொல்லுவார்கள் அல்லவா? அங்கங்கே கொலைகள், வெறிகள், பயங்கரமான தற்கொலைகள் இதெல்லாம் இந்த நாட்களில் தேசத்தில் பெருகி கொண்டு வருகிறது.
காரணம் இந்த பிசாசின் கிரியைகள், இந்த விக்கிரக ஆராதனைகள், பேய் வணக்கங்கள், பிசாசுக்கு பலியிடுகிற காரியங்கள், நரபலி செலுத்துகிறது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம், தேவனை எரிச்சல் மூட்டுகிற காரியம். இதெல்லாம் தேசத்தில் இப்படியே நிறைந்து கிடக்கிறபடினாலே தேவ ஜனங்களாகிய நாம் முழங்காலில் நிற்க வேண்டும், கண்ணீரிட வேண்டும், உபவாசத்தோடு அவரிடத்துல கிட்டி நெருங்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். 26ஆம் தேதி அங்கே வந்து ஜெபிக்கிறதுக்கு, அதோடு முடிக்கிறதல்ல, நம்ம ஒரு நாள் இந்த மலையில் ஏறுறதுக்கு சில வழிமுறைகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிடணும். அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கிறதல்லவா, ஏதோ ஒரு நாள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நாள், அந்த நாளை கொஞ்சம் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தனியாக அப்போ தேவ சமூகத்தில் வேத புஸ்தகத்தோடும் பாட்டு புஸ்தகத்தோடும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள். அந்த மலையில் கொஞ்சம் ஏறுங்க. இன்னும் இப்படியே இருந்து கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் வருகை நேரம் நெருங்கி விட்டது. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அந்திகிறிஸ்து தான் வந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பான். இங்கே கைவிடப்பட்டு இருப்போமானால் பரிதாபனமான நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகையினாலே இந்த நல்ல நாட்கள், கிருபை நாட்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலும் கிருபை நாட்கள், சபையிலும் கிருபை நாட்கள். இங்கே வந்து ஜெபிக்கலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஒரு இடத்த தெரிந்து கொண்டு, ஒரு நாளை தெரிந்து கொண்டு அன்று உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஜெபிப்பதற்கு ஆவியானுடைய ஒத்தாசையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணேன். நம்மை போல பாடுள்ள, நமக்கு பாடு அநேகம் இருக்கிறது அல்லவா. இந்த எலியாவுக்கு அப்படியா அநேக பாடுகள் இருந்தது. அந்த பாடுகள் நடுவில் தான் அவர் இப்படி ஜெபித்திருக்கிறார். மலையில் ஏறி போய் அப்படியா தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்தவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேசத்துக்காக அழவும் கண்ணீரோடவும் ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 28ஆவது வசனம். ஆமேன். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறினார். இயேசுவும் மலையின் மேல் ஏறி இருக்கிறார். அவருக்கும் இந்த அனுபவம் தேவைப்பட்டிருக்கிறது. இயேசுவும் ஏறி அந்த மலையிலே அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இதில் 3 சிஷ்யர்களை மாத்திரம் அழைத்து செல்கிறார். மற்ற 9 பேரையும் அவர் கூட்டிக் கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரையும் அவர் ஒன்று போல நடத்தி கொண்டு இருக்கிறதில்லை. அவர் ஒரு சிலர் மேல் கண் வைத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு நபராய் நீங்கள் இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. எல்லாரையும் அவர் அப்படி மந்த போல சேர்க்கலை. எல்லாரும் அவர் இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். எதுக்காக வந்தாங்க? சாப்பாடு கொஞ்சம் கிடைக்குமா, கண்ணு கொஞ்சம் திறக்குமா, வாய் கொஞ்சம் பேச முடியுமா, அல்லேலூயா, செத்தவங்களை உயிரோடு எழுப்ப முடியுமா, அதெல்லாம் இயேசு செய்தார். இதுக்காக இந்த நன்மையை தேடி தேடியே வந்தாங்களே தவிர இயேசுவோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்குள்ளே இல்லை. 12 சீஷர்கள் நடுவிலும் கூட 3 பேரை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அவளுடைய இருதயத்தின் வாஞ்சை, அவளுடைய ஏக்கம், அவளுடைய தாகம் தேவன் பேரிலே இருந்தது, முழுமையா இருந்தது. ஆகையினாலே அவர்களை 3 பேரையும் மாத்திரம் அழைத்து கொண்டு அவர் அந்த உயர்ந்த மலையில் ஏறி போனார். அந்த மலையில் ஏறி போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே
என்ன நடந்தது தெரியுமா? எப்போதும் அவர்களோடு இருந்த இயேசு அல்ல. ஹல்லேலூயா. இப்போது எப்படி இருக்கிறார் அவர்? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஆமேன். அவருடைய முகரூபம் என்ன ஆயிடுச்சு? ரூபமே மாறிடுச்சு. முகம் இயேசு இவர்களோடு இருந்து அந்த மாம்ச சரீரத்தில் இருந்து பார்த்த மாதிரி இல்லை. இது ஒரு மகிமையின் சாயலோடு காணப்படுகிறார். அவருடைய முகரூபம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது, உறைந்த மலையை போல அவள் பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, அங்கே நடந்த இன்னொரு சம்பவம் என்னவென்றால், அடுத்த வசனம், அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணின. பாருங்க, அந்த பரலோகத்திலிருந்து மோசேயும் எலியாவும் தேவனும் இயேசுவோடு பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். இயேசுடைய ரூபம் மாறின போது, அவருடைய முகம் பிரகாசித்த போது அவர்களும் வந்து விட்டார்கள். பரலோகத்திலிருந்து இயேசு இடத்துல இந்த மலையிலே வந்து விட்டார்கள். இவர்கள் இந்த பூமியிலிருந்து ஏறி போனார்கள். அங்கே அவர்கள் எங்கே இருந்து வந்தாங்க? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து இயேசுவோடு சம்பாஷிக்கிறார்கள். இவங்க அப்படி பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மேகம் அவர்கள் மேலே மூடினது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அது கீழே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சத்தமும் பிறந்தது. அதுக்குள்ளே இந்த பேதுருவுக்கு ஒரு ஆத்திரம், அவசரம். என்ன உண்டாயிருச்சுன்னா, மோசையை பார்க்குறாங்க, எலியாவை பார்க்குறாங்க, இயேசுவின் முகம் இப்படி பிரகாசமாக இருக்குது, இவ்வளவு அழகாக இருக்கிறது, பிரகாசித்து கொண்டிருக்கிறது, எப்போதும் பார்க்குற இயேசு அல்ல, இவர் மகிமை நிறைந்த இயேசுவாக இருக்கிறார். இந்த பேதுருவுக்கு ஒரு நல்ல அவசரம் உண்டாயிருச்சு, ஆத்திரம் உண்டாயிருச்சு. இயேசுவே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. என்ன சொல்கிறாரு? இயேசுவே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, ஆகையினாலே உமக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கலாம். அப்புறம் மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மூன்று கூடாரங்களை போட்டு நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் ஆசையாய் துடிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஏறி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது நமக்கு இந்த உலக கவலை, உலக பாரம், உலகத்தின் ஆசாபாசங்கள், இதெல்லாம் ஒன்றும் குப்பையாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. இந்த தேவ மகிமை அடைவோம், தேவனை தரிசிப்போம், இயேசுவை தரிசிப்போம், அவருடைய முகத்தை பார்த்து கழிகூர்ந்து மகிழுவோம். அங்கே இருந்து போகணுன்ற ஆசையே வராது. ஆகையினாலே இயேசுவோடு தனித்திருக்கும் அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை இப்படியே கேட்டு இப்படி விட்டுறாதுங்க. இயேசுவோடு தனித்திருக்கும் அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்பீர்கள், அவரை தரிசிப்பீர்கள், அவருடைய முகரூபத்தை கண்டு களி கூறுவீர்கள். நீங்களும் அந்த அனுபவத்திலே வந்து விடலாம். ஹல்லேலூயா. அதை விட்டு பிரிந்து போகவே மனமே இருக்காது. இந்த அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தருவாராக. இனி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனத்தை வேகமாய் படித்து விட்டு நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 9-10 வசனம் நான் படிக்கிறேன். பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையோட அந்த ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தில் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, அவர் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் ஆவியில் கொண்டு போனார். இப்போல்லாம் ஏற சொல்ல சொன்ன கர்த்தர் இப்போது எப்படி போக சொல்லு, எப்படி அவங்க போகிறாங்க? யோவான் அப்போஸ்தலன் ஆவியில் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிரப்பி இருக்கும்போது ஆவியிலே இருந்து அந்த மகிமையை காண முடியும், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை தரிசிக்க முடியும்,
அந்த மகிமையை காணும்படியாக ஆவியில் கொண்டு போகப்பட வேண்டும், ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். நான் முதல்ல வசனம் படித்த வசனம் 4 முதல் வசனம் வெளிப்படுத்தல, இங்கே ஏறிவா, இனி சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிக்கிறேன். அடுத்த வசனத்தில் உடனே ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா, ஆவிக்குள்ளாக வேண்டும். ஹல்லேலூயா, இது தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும். முழங்கால் அளவு இந்த கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சாளத்தின் ஆழமாய் இந்த புதிய வருஷத்திலே ஆவியானவருக்குள்ளே இன்னும் ஆழமாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். கடந்து செல்ல செல்லத்தான் அந்த உன்னதமான மகிமையை அனுபவிக்க முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை இதை காண முடியும், அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, காண்கிறது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியாய் கர்த்தர் சபையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த கிரியைகளை ஆவியானவர் தீவிரமாய் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை உணர்கிறதில்லை, அதை நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றிய கவலையும் இல்லை. இம்மைக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இம்மைக்காக இந்த உலகத்துக்காக பாரப்படுவீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்தின் காரியங்களை முன்னே நிறுத்தி விடாதபடிக்கு சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் பாரம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பரிசுத்தாமிக்குள் நிறைந்து அந்த மகிமையை அடையும்படியாக, அந்த மகிமையை தரிசித்து அந்த மகிமைக்கென்று ஆயத்தப்படுவோம். ஜோம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி வாஞ்சியோடு கேட்போம். இந்த சிகரத்தில் ஏறுவோம், இந்த பர்வதத்தில் ஆவிக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகும்படியாக ஆவியானவர் வாஞ்சியோடு நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசிக்கொண்டு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி மாலா ஹதுனா மௌரியா லதனியா ரஸ்பரேதலி ப்ளோ மசி கனமா நியா லஹரபியா லிட்டன தௌனா சியால ஹர பௌரி மினோசியா. ஆவியானவரே மகிமை அடைச்சிங்கப்பா, அந்த உயர்ந்த சிகரத்தில் ஏற கிருபை தாங்கப்பா, அந்த உன்னதமான மலையிலே எல்லாங்கள் யாவரும் ஏறிவிட கிருபை தார். ஒரு சிலர் மட்டுமல்ல ஆண்டவரே, அனைவரும் அந்த உன்னதமான மகிமைக்கென்று ஆயத்தப்பட்டுக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஏறி செல்ல கிருபை தாரும். ஏறி வா என்று அழைக்கிறீரே, ஏறி வா என்று அழைக்கிறீரே. ஆமென், ஏறி செல்ல கிருபை தாரும்ப்பா, ஏறி செல்ல கிருபை தாரும். திடப்படுத்தும் ஆண்டவரே, அந்த மலையிலே ஏறி அந்த சிகரத்திலே ஏறி இயேசுவை தரிசிக்க, மறுரூபமான இயேசுவை தரிசிக்க மகிமை அடைந்த அந்த மனவாட்டியை காணும்படியாக உயர்ந்த பர்வதத்தில் ஆவியானவர் எங்களை கொண்டு செல்லுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி மாலியா ரௌதுனா மசியா லஹாந்தியா லீலாதன மாரியா லகரது வைஷாய் மாலா சினா கபோ லீலாலதர மாரி மினமரகதரமியோ லீலாதன மாரதரஷனா ஹலியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, மகிமையடைந்த இயேசுவே, மகிமையடைந்த இயேசுவே. சீஷர்களுக்கு முன்பாக நிர்மறு ரூபமானீரே, தம்முடைய மகிமையை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரே. கர்த்தாவே, அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீரையா, அதற்காக கதவனே கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்தீரையா, இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமுள்ளவன் என்ன பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதே. நீ அசுத்தமா இருந்தால் அசுத்தமா இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அந்த நிலைமை வேண்டாம்ப்பா. பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் மகிமையின் மேல் மகிமையடைய செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய வசனம் எவ்வளவு ஆணித்தரமா எங்களோடு பேசுகிறதப்பா, எவ்வளவு வெளியரங்கமா எங்களோடு உணர்த்துகிறது ஆண்டவரே. இதற்கு கீழ்படிய கருமைதாரோ, இந்த வசனம் எங்களுடைய இருதயத்தில் பலன் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையான உள்ளங்களிலே விளந்து ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும். ராஜா லஹ பௌரி லைஸ்யா நிமிரோரதன மிரோரகதோ நவாரி மிரோரவோஷ் ரிபலதர வரவரவர் ஷவல வரவக ரிக்கன ஹலியோரதோன ஷரது லியோரவோ மசி லர மகிமை 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 தேவ மகிமை ரிபரகதுனா ஆவியான ஹிருதய சிங்கப்பா ஆவியான தீமலா கரஹரியா விரத
Rabaria, the Rabos, the name below. Rikana, me, Raduna, Sierra, Kia, Lita, the Rabari, Mina, Lita, Australia, Maka, Lita, and Ashama, Nahalia. Oh, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Jay Madakaro, Jay Madakaro, Jay Madakaro. Satan taught to Bowanahe, Satan taught to Bowanahe, Saturn career in the Bowanahe. Jayam petra pilligalai maruvaargalaga ulagam pisasu maamsam ella agandu povaraga yesuvin naamathinal yesuvin naamathinal yesu podu 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 menne umai pattikollagiravadaraya kandikolla uyarnda malayile sigarathile yeri மகிமை கண்டு கழிகூற மகிமை அடைய உதவி செய்யமையா லோரி லிடத நமாலி ஹரதுனா ஷமாலியா நிக்கர ஹத்துனா மாசியால துரியா அன்பினாவியானவர் அன்பினாவியானவர் வைராக்கிய வாஞ்சியா எங்கள் நடுவில் இருக்கிறே செய்யுங்கப்பா வைர வைராக்கிய வாஞ்சியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருக்கிறே செய்யுங்கப்பா சகோதரிகளா எங்கள் நடுவில் அக்கினி பற்றி எறியட்டும் எழுப்புதல் உண்டாகட்டும் தேசத்துக்காக புலம்ப தேசத்துக்காக கதற முழங்காலில் நிற்க உயர்ந்த சிகரத்தில் ஏறி எலியாவை போல ஜபிக்க கிருபை தாருமப்பா கிருபை தாருமப்பா தேசத்தின் அவலை நிலைக்காக கண்ணீர் விடுவது யார் கதறுவது யார் புலம்புவது யார் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறீரே பெருமூச்சு விட்டு அழுகிறவர் நெற்றியிலே அடையாளம் போடு மற்றவர்களை எல்லாம் வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா அடையாளம் போட்டு விடுங்கப்பா ஒரு மூச்சு விட்டு அழுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல் அடையாளம் போடுகிறவர் மற்றவர்களை எல்லாம் வெட்டு என்றெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாகிறது அந்த நியாய தீர்ப்புகளை நாங்கள் தப்பித்துக் கொள்ள கிருபை தாரும் தகப்பனே கிருபை தாரும் தகப்பனே எங்களால் முடியலப்பா அநேக நேரங்கள் விரும்பி செய்ய முடியலப்பா நாங்கள் செய்வது கொஞ்சம் ஆண்டவர் ஜெபிப்பது கொஞ்சம் கதறுவது கொஞ்சம் பெருமூச்சு விடுவது கொஞ்சம் கதறுவது அழுவதும் கொஞ்சம் ஆண்டவர் நீரோ எங்களுக்கு அளவில்லாமல் உடைய கிருபை தாரமான் ஓ லீடர் ரதோ லமௌஸ் மினிஷலா ரகு மசியா லதுனா ஷமால ஹரா திரியா ஹாலலூயா 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 மகிமையின் ராஜாமுக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 வைராக்கிய வாஞ்சையாய் எங்கள் நடுவில் கிரியேச்சுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் உன் கரங்களை தட்டி நம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 இந்த திடப்படுத்தும் ஆண்டிலே உயர்ந்த சிகரத்தில் ஏறி மலையில் ஏறி கத்துடைய முகத்தை தரிசிக்கவும் அந்த மகிமையை அடையவும் கத்த நமக்கு கிருபை தரும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 ஹலலூயா ஹலலூயா எலியாவை போல அந்த உன்னதத்தின் ஜப அனுபவத்தில் கத்த நம்மை இழுத்து சொல்லும்படியா கத்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 மகிமை அடைந்த அந்த பரம எருசலேமை தரிசிக்கும்படியாக ஆவியானோர் நமக்கு உதவி செய்யும்படியாக கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 இந்த மேலான பாக்கியங்களை நாமும் அடைந்து அனுபவிக்க கிருபை தரும்படியாக கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமோப்பா இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த கடைசி வரைக்கும் கத்துடைய கரங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தின தேவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வசனங்களும் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுந்து அதிகமாக பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது ஆண்டவரே தூக்க மயக்கத்திலே இருந்து விடக்கூடாதையோ
கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறபடினாலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக இலவசமாக வைத்திருக்கிற அந்த பாக்கியங்களை அனுதினமும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் மண்ணான மனுஷர்கள், தவறுகள் விரும்பினாலும் செய்ய முடியாதபடிக்கு திணறி கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்களில். கத்தாவே கிருபைதார், கத்தாவே கிருபைதார், அடையாளுக்கு அந்த கிருபை அளவலாமல் தாரும். உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தந்து விடமையோ, தந்து விடமையோ. மகிமின் மேல் மகிமேடைய பரிசுத்தாவியானவர் உதவி செய்தல வேண்டுமாய் கஞ்சிரோ. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மனவாட்டியை எங்கள் கண்களினாலே தரிசித்து அந்த அனுபவத்தை அடைந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் முழுமையோ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமேலாம செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.